இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கிராம பஞ்சாயத்து உறுப்பினரின் மகனால் பதினாலு வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த திங்கட்கிழமை திரிணாமுல் காங்கிரஸ் பஞ்சாயத்து உறுப்பினர் சமர் கோலியின் மகன் சோகல் தன்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடியிருக்கிறார் இந்த பிறந்தநாள் விழாவுக்கு ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவர் போயிருக்கிறார் அப்போது பிறந்தநாள் விழா முடிந்து வீடு திரும்பிய போது பாதிக்கப்பட்ட சிறுமி கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் உடனடியாக அவர் உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலைமையில் உள்ளூர் சுடுகாட்டில் அவசரமாக அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த பெண் தனியாக விருந்துக்கு சென்றாரா அல்லது சக நண்பர்களுடன் சென்றாரா என போலீசார் விசாரணை நடத்தியும் வருகிறார்களாம் பாதிக்கப்பட்ட பெண் விருந்தில் மது அருந்தும்படி வற்புறுத்தப்பட்டதாகவும் ஒரு பெண் மற்றும் அடையாளம் தெரியாத ஆண்களால் அவர் வீட்டில் இறக்கிவிடப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தந்தை போலீசில் புகார் அளித்துள்ளார் மேலும் சோகல் தன்னை அச்சுறுத்தியதாகவும் குற்றம் சாட்டிய நிலைமையில் ஞாயிற்றுக்கிழமை சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படும் சோகலை போலீசார் கைது செய்தனர் இதற்கிடையில் அவருடைய தந்தையும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகருமான சமர் என்பவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் தப்பி ஓடிவிட்டார் இப்படிப்பட்ட நிலைமையில்தான் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அந்த மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கிளகிர கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்